4.5 லட்சத்துக்கு கையில எழுதின பில்லு. அந்த பில்லுல இருக்கிற வாட்சோட சீரியல் நம்பரும் சேரலாதன்கிற நபர்கிட்ட நீங்க போட்ட அக்ரிமெண்ட்ல இருக்கிற சீரியல் நம்பரும் வேற வேற. டிசம்பர்ல பேசும் போது 149வது வாட்ச். நீங்க 149வது வாட்ச் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 149. இப்போ 147வது வாட்ச்ன்றீங்க. இந்த வாட்ச் 147வது வாட்ச். இந்த வாட்ச் 147வது லிமிடெட் எடிஷன் வாட்ச் இது. அந்த சேரலாதன்கிற நபர் மார்ச் மாசத்துல 4.5 லட்சத்துக்கு அந்த வாட்சை வாங்குறாரு. மே மாசத்துல 1.5 லட்சம் கம்மியா 3 லட்சத்துக்கு உங்கள்ட்ட விக்கிறாரு. நார்மலான ஏதாவது பொருளா இருந்தா விலை குறையும், ஒத்துக்கலாம். லிமிடெட் எடிஷன் பொருட்கள்லாம் நாள் ஆக ஆக விலை அதிகமாகும். அண்ணாமல இந்தியன் ஐடி ஆக்ட் என்ன சொல்லுது, 2 லட்சத்துக்கு மேல நீங்க ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு செக்கு, பேங்க் டிரான்ஸ்பர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்சன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா நீங்க யாரு, ஒன்றிய ஆளுங்கட்சியோட மாநில தலைவர், நீங்களே 3 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்து அந்த சட்டத்தை மீறி இருக்கீங்களே. அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்ல உங்களோட பேன் நம்பர் இருக்கு, இந்த சேரலாதனோட பேன் நம்பரே காணோம். ஒரு பொருளை ஒருத்தர் வித்து ஒருத்தர் வாங்கினா ரெண்டு பேரோட பேன் நம்பர் தானே அங்க அக்ரிமெண்ட்ல போடணும். டிசம்பர் மாசம் கேட்ட பில்லுக்கு 4 மாசம் கழிச்சு பதில் சொல்றேன்ட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. 4 மாசம் இதுக்காக வேலை செஞ்சோம், இவ்வளவு மிஸ்டேக்ஸா? அப்புறம் நீங்க உண்மையாலுமே ஐபிஎஸ் படிச்சீங்களா, இல்ல ஒருவேளை ஐபிஎஸ் பாஸ் ஆகுறது ரொம்ப ஈஸியோ?